This is Modern Legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கோவை மக்களவை தொகுதிக்கான தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், வாக்குச்சாவடி மையங்களில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பூங்குழலி, அதாவது கோவை மக்களவை தேர்தல் ஒட்டி அதனுடைய தேர்தல் பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த வாக்கு இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகளில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கோவை தெற்கு, வடக்கு, சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம், அதே போல சூலூர், பல்லடம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் 582 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2059 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தற்போது அதற்கான பொருட்கள், இயந்திரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பெரிய வாகனங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பாக இந்த வாக்கு இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த கோவை மக்களவை தொகுதியில் 225 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அதற்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும், துணை ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக கோவை மக்களவை தொகுதி தேர்தல் அலுவலர் கிராந்திகுமார் பாடி தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு 1036 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலமாக கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்திட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கோவை மக்களவை தொகுதியில் 110 மைக்ரோ அப்சர்வர்கள் அந்த தேர்தலை கண்காணிப்பதற்கான பணியிலும் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. சுதேஷ், This is Modern Legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.